பரவாயில்லையே, உன் மனைவி உனக்கு நல்லாவே டீ போட கத்து கொடுத்துருக்காங்க. ஆமா தம்பி. டீ வாசம் நல்லா இருக்குல்ல தம்பி, வாங்க உட்காந்துட்டு சாப்பிடலாம் வாங்க. வாங்க தம்பி உட்காருங்க, இந்தாங்க தம்பி சூடான டீ. பரவாயில்லையாப்பா, டீ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு டீ போட கத்துக்கிட்ட, நாளைக்கு சாப்பாடு சமைக்கவும் கத்துக்கோ. இல்லைங்க தம்பி, அதெல்லாம் பொண்டாட்டி வந்த உடனே செஞ்சிருவாங்க. அட நான் என்ன. இது என்ன நாத்தம்? நாத்தமா? என்ன நாத்தம்? கேஸோட நாத்தம் மாதிரி இருக்கு. கேஸோட நாத்தமா? ஆனா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனே, கேஸ் எப்படி ஆன் ஆச்சு? பாத்தியா, கேஸ் ஆஃப் பண்ணல. ஒருவேளை நான் உனக்கு சரியான நேரத்துல சொல்லாம இருந்திருந்தா, நீ கேஸ் ஆஃப் பண்ணாம ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா, ஒருவேளை உன் பசங்க தனியா வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா, இப்படி கேஸ் ஆன்ல விட்டதுனால அவங்களுக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா, யோசிக்கும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு பயம் ஏற்படுத்த. ஒருவேளை உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்தா இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. நீ கேள்விப்பட்டிருப்பல, அவங்க அவங்க வேலைய அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். உன் உயிரும் உன் பசங்க உயிரும் இந்த மாதிரி ஆபத்துல வந்து நிக்காது. இப்ப நீ எனக்கு சொல்லு, எது விலை மதிப்பாட்டுறது? ஓ நன்மையும் உன் குடும்பத்தோட நன்மையுமா, இல்ல உன் பொண்டாட்டி நாலு காசு சம்பாதிச்சுட்டு வர்றதா? அம்மா, மீரா, நல்ல வேலை நீ வந்துட்ட. இந்தா இந்த காசை பொடி, வேலையெல்லாம் முடிஞ்சதும் இவங்களுக்கு இதை பிரிச்சு கொடுத்துரு, சரியா? எனக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி. அம்மா, அவன் அவன் நிம்மி அண்ணியோட குழந்தை தானே? அதோ அங்க விளையாடிட்டு இருக்கானே, அவன் தானே? ஆமா மீரா, நான் இவங்களுக்குலாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பசங்களை கூட்டிட்டு வந்தா வேலையோடு சேர்ந்து அவங்களையும் கவனிச்சுக்கணும்ல மீரா. பாக்குறல, பசங்களுக்கு எதுவுமே தெரியாது, விளையாடிட்டே இருக்கும்போது. ஐயோ அம்மா, அவன் மேலே ஏறிட்டான், கீழே விழுந்து அடி போட்டுருமே. ஐயோ டேய் நில்லு.